ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமது கடவுள் அருள் வலைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 19/10/2022 ஐப்பசி மாதம் 2 புதன்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலை 7:45 வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னே ஆயில்ய நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யாரென பார்த்தால் தனுசு ராசி நேயர்கள். ஆக தனுசு ராசி நேயர்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. குறிப்பாக பூராட நட்சத்திரம் 3-4 பாதமும் உத்திராட நட்சத்திரம் 1 பாதக்காரர்களும் அனைத்திலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்வது சிறப்பானது. இன்றைய தினம் தினப்பலந்தனை நடத்துகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் புத பகவான். கன்னி ராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார். இந்த புதன் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பலாபலன்களை வழங்குகின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சில சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். வாருங்கள் அன்பு நண்பர்களே. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புதன்கிழமை. புதன்கிழமையில் புத பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆயில்ய நட்சத்திரமும் நடைபெறுகின்றது. நண்பர்களே, ஒரு கிரகத்தினுடைய நாள் அதே கிரகத்தினுடைய நட்சத்திரம் ஒன்றாக சேர்ந்து வருகின்ற பொழுது அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த சில நல்ல விஷயங்களுக்காக நம்ம வழிபாடுகளை செய்யலாம். அந்த வகையில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புதனுடைய அமைப்புகள் வலுவாக இருக்கின்றது. புதிதாக ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி அப்ளிகேஷன் போடலாம், கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். கல்வி ஆரம்பம், வித்தை ஆரம்பம், ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இன்றைய தினம் இருந்து அதனை தொடங்கலாம். இந்த படிப்பு சார்ந்த, அறிவு சார்ந்த அத்தனை விஷயங்களையும் துவங்குவதற்கு இந்த நாள் ஒரு அற்புதமான துவக்கமாக அமையும். அதே போல் தொழிலுக்காகவோ, எஜுகேஷனுக்காகவோ, வீடு கட்டுறதுக்கு, ஏதோ ஒன்றுக்காக பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த நாள் சிறப்பான நாள். ஆக அன்பு நண்பர்களே, வங்கி கடன்களை பெறுவதற்காகவும் நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். ஆக இன்றைய நாள் அந்த முயற்சிகளிலெல்லாம் மேற்கொள்வதற்கும் மிக சிறப்பான நாள். பொதுவாகவே பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம், மேச ராசியினரை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகளையெல்லாம் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆக ஆரோக்கியத்தில் சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு வங்கி கடன்களை வாங்குவதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் ஏற்படும். ஆக அதுக்காக முயற்சித்துக்கிட்டு இருந்தவங்க அந்த டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக கொண்டு போயிட்டு வங்கியில் பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வேலை செய்கின்ற இடங்களில் நல்ல கலகலப்பான மனநிலை இருக்கும். ஆக அழகாக வேலையை செய்து உங்களுக்குன்னு ஒரு நல்ல பெயர் பெறுவீர்கள். ஆரோக்கியத்திலையும் பொருளாதாரத்திலையும் தான் கொஞ்சம் நெருக்கடிகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் இவ்விரு விஷயங்களிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது. வாழ்த்துக்கள் ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தன வாக்கு வலுபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். அன்பு நண்பர்களே, குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்குகின்ற நாள். காதல் வெற்றி பெறுகின்ற நாள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டப்படுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா அறிவார்ந்தவர்களாகவும் சிந்தனை மிக்கவர்களாகவும் நீங்கள் மாற்றமடைவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய பெயரும் புகழும் வெளியே தெரிவது மாதிரியான நாள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் கணிசமான வருமானம் கிடைக்கின்ற நல்ல நாளாகவும் கல்வியில் சீரான முன்னேற்றம் பெறுகின்ற உன்னதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மையான நாள். நண்பர்களே, தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற நாள். படிப்பில் நல்ல மேன்மைகளை தருகின்ற நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரையில் உங்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றமும் ஆரோக்கிய மேம்பாடுகளும் கிடைப்பதற்கான நாள். புதிய புதிய பொருட்களையெல்லாம் வாங்கி சேர்ப்பதற்கான நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எதை செய்தாலும் உங்களுக்கு என ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைய தினம் நடைபெறும். ஒரு சிலர் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளையெல்லாம் செய்வீர்கள். ஆரோக்கியமும் மேம்படுகின்ற நாள். படிப்பினை பொறுத்த வரைக்கும் பசங்க பட்டையை கலப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு படிப்பில் நல்ல மேன்மையும் ஆர்வமும் அதிகரிப்பது மாதிரியான நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. புத்தாடைகள் வாங்கி உடுத்துவதற்கும் இந்த நாள் உகந்த நாளாக மிதுன ராசி நேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள் கடகம். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம்
சிறு சிறு இடமாற்றங்கள், பயணங்கள், சில நபர்களை சந்திக்கின்ற புதிய சந்திப்புக்கள்னு ஏதாவது ஒரு மாற்றங்களையும் பயணங்களையும் நிகழ்த்தி கொடுப்பது மாதிரியான நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. ஆக இன்றைய தினம் எம் மாற்றம் வந்தாலும் அம்மாற்றம் தனை ஏற்றுக்கொள்ளுவது சாலச் சிறந்தது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா அதெல்லாம் களைவதற்கு சிறப்பான நாள். ஏதாவது சொத்து பத்துக்கள் விற்பதற்காக முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் விற்க முடியாமல் தள்ளி போய்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த நாள் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற உன்னதமான நாளாக அமைகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்ம ராசியினரை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் பொருளாதார ரீதியாக நல்ல உயரங்களை எல்லாம் வழங்குவது மாதிரியான உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் வழங்குகின்ற ஏற்றமான நாளாக அமைகின்றது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியையும் மேலோங்கச் செய்கின்ற அற்புதமான நாள். தன லாபத்தை அதிகரிப்பது மாதிரியான நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய பேச்சு திறமையால் அனைவரையும் வெல்லுகின்ற நாளாகவும் படிப்பில் குழந்தைகளுக்கு நல்ல ஆர்வம் மேலோங்குகின்ற நன்னாளாகவும் இந்நாள் அமையப்பெறுகின்றது. பழைய பாக்கிகளும் வந்து சேருகின்ற நாள். வாழ்த்துக்கள். கன்னி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் இதிலும் புத்துணர்ச்சியாகவும் துடிதுடிப்பாகவும் இளமைத்தன்மையோடும் வயதானவங்க கூட இளமையாக தெரிவது போன்ற ஒரு ஆரோக்கியமான அமைப்புகளில் இருப்பார்கள். ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொழில் அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களை வழங்கக்கூடிய ஏற்றமான நாளாக அமைகின்றது. நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் உத்தியோகத்தில் உங்களுக்கென ஒரு தனி சிறப்பு மிகுகின்ற ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. அதேபோல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அறிவு சார்ந்த சில விஷயங்கள் நிறைய கிடைக்கும். எந்த வேலை செஞ்சுக்கிட்டீங்களோ அது சார்ந்த சில ஐடியா இதெல்லாம் பண்ணால் தொழிலில் சிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நுணுக்கமான சில விஷயங்கள் கிடைக்கும். அது உங்களுக்கு வாழ்க்கையில் மிக ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். துலாம். துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சற்று விரயங்கள் அதிகரிப்பது மாதிரியான நல்ல நாளாக அமைகின்றது. ஏனென்றால் அவை சுப விரயங்கள். கூடுதலாக இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் தொலைதூர பயணங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, தொலைதூர பயணங்கள்லாம் ஏதாவது ஐடியா பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை முன்னெடுத்து நடத்துவதற்கு இன்றைய தினம் மிக சிறப்பான அமைப்பாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வெளிமாநில வாய்ப்புகளும் உண்டு. உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் வழங்குகின்ற ஏற்றமான நாளாக அமையப்பெறுகின்றது. நண்பர்களே, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து முயற்சிக்கலாம். தகப்பனாருக்கு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும். வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு கணிசமான ஏற்றங்களை வழங்குகின்ற ஏற்றமான நாளாக அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல முதன்மையான ஒரு நல்ல ஏற்றமான அமைப்புகளையெல்லாம் நீங்கள் அடைவீர்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல சுமூகமான அமைப்பு இருப்பதோடு மட்டுமல்லாமல் கடன் தொந்தரவுகளையும் குறைத்து விடுவீர்கள். ஆரோக்கிய ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருந்து வந்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்த வண்ணம் காணப்படும். வாழ்த்துக்கள். தனுசு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. திருமணம் சார்ந்த முயற்சிகளும் வெற்றியடைகின்ற நாள். வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் உங்களுக்கு என ஒரு தனி மரியாதையும் புதிய பொறுப்புகளும் வழங்கப்படுகின்ற உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. நண்பர்களே, ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எதை செய்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல மேம்பட்ட சில அமைப்புகள் உண்டு. ஆக இன்றைய தினம் சகல அமைப்புகளிலும் தொழில், உத்தியோகம், திருமண அமைப்புகள் இம்மூன்றிலும் நல்ல மேன்மையான அமைப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உயர்கல்வி பயிலுவதற்கு சிறப்பான நாள். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற நாள். உயர்கல்வியில் புதுசாக ஏதாவது கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுன்னா அதுக்கும் மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து மேன்மைகளை வழங்குகின்ற நாள். உத்தியோகத்தில் உங்களுக்கென ஒரு அங்கீகாரத்தையும் தனித்துவத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. கடன் தொந்தரவுகளும் ஆரோக்கிய தொந்தரவுகளும் மட்டுப்பட்டு குறைகின்ற நாள். வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசியினரை பொறுத்தவரையிலும் மனமானது துள்ளி குதிக்கின்ற நாள். கொஞ்சம் ஆசைகள் கூடுதலாக அளப்பரிய ஆசைகளை கொள்ளுகின்ற நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆனால் அந்த ஆசைகள் பெரிதாக நிறைவேறாமல் இன்றைய தினம் மன வருத்தத்தையும் எட்டுவீர்கள். ஆக முடிந்தவரையிலும் இன்றைய தினம் பெரிய விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படாமல் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. பெருசாக ஈடுபாடுகளையும் ஆசைகளையும் வச்சுக்காதீங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. ஆக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மீனம். மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும்
இன்றைய தினம் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் அகலுகின்ற அதிஉன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் புத்துணர்ச்சியோடு எதிலும் செயல்பட்டு உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தையும் தனி இடத்தையும் தொழில் செய்கின்ற வியாபாரம் செய்கின்ற உத்தியோகம் செய்கின்ற இடங்களில் பிடித்து காட்டுவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொந்தரவுகளெல்லாம் குறைந்துவிடும். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சிம்ம ராசி நேயர்களையும் ரிஷபராசி நேயர்களையும் பொருளாதார ரீதியான ஒரு நல்ல வளர்ச்சியில் இன்றைய தினம் காணலாம். ஆக இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பொருளாதார ஏற்றங்களையும் தனயோகத்தையும் வழங்குகின்ற நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.